श्रीलवंशात्मपितामहस्य श्रीवासदूरे करुणीकपात्रं श्रीदेवनाथार्यकपात्तबोधं रामानुजार्यं गुरुवर्यमीडे श्रीमच्छीशैलवंश्यादनखगुरुमणेः नीलमेखाख्यसूरेः तासात् श्रीयादवाप्तश्रीसुकरयुगं साङ्गविज्ञानपूर्णं श्रीवासात्मतसूरेः निजपदसहजादार्थमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यं शतमुखकुलजं भावये भावये यायजूकम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमस्तः भरताय वरन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजय यद्भक्तिमशेणतः पृथिव्यां प्रथितो राघवपादुकाप्रभावः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखम् वन्देहे वाल्मीकिवकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानाथं को न जाति परां गतिं यप्यबन्धततं रामचरितामृतसागरं तृप्तस्थं मुनिं वन्दे प्रातेः तदमकल्मषं गोष्पदीकृतमाराशिं मजगीकृतराक्षसं रामायणमहाभारतरत्नं वन्दे नीलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपिवक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतं वरिष्ठं वातात्मजं मारयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सन्धोः सलिलं सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाहय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिरञ्जनेयम् अञ्जनेयमधिपाटलाननं काञ्चनाद्रिगमनीय विग्रहं पारिजातधरुमूलमासिनं भावजामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं वाष्णुवारि परिपूर्णलोचनम् मारुतिन्नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्रातेहेतसादासीत् साक्षाद्रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं समुमधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधन् निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्दतलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमादने मणिमये वीरासने सुस्थितो अग्रे वादयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं राख्यान्तं भरतादिभिः परिहृतं रामं भजे श्यामलम् श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दनवरं ब्रह्मणे नमः न मे परं किञ्चित् इतो वरं पुनः प्रियं प्रियार्हे सुवचं वचोऽमृतं तथा ह्यवोचः त्वमतः प्रियोत्तरं वरं परं ते प्रददामि तं वृणु इति कैकेयी सुर वार्ता मंत्र கிட்ட நீ எனக்கு இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லியிருக்கிய இத்தகாட்டில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சமாச்சாரத்தை சொன்னதுக்காக நீ எதனா வரம் கேட்டேன்னா கூட அந்த வரனை கொடுக்கறதுக்கு நான் சுத்தமா இருந்திருக்கேன். ராமேவா பரதேவாகும் விசேஷம் நோபலக்ஷயேன்னு சொல்ற ராமனுக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண என்ன, பரதன் எப்படி எல்லாம் மாத்திர சிஸ்ரூஷை பண்றானோ அதே மாதிரி மாத்திர சிஸ்ரூஷை பண்றவர் ராமன். கௌசல்யை வேற கைகை வேறையா நினைக்கிறவன் இல்ல ராமன். ஆகையால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரிதான் நினைக்கிறேன். இந்த விசேஷமான விஷயத்த நீ சொல்லிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாளாம். மந்தர பாக்குறா, நாம ஏதோ ஒண்ணு சொன்னா இவ ஏதோ ஒண்ணு சொல்றாளே, இவளை எப்படி நாம சரிபார்த்துறதுன்னு தெரியலையேன்னு பெரிய விசாரமா போயிடுதான் அவளுக்கு. உனக்கு அனுகூலத்தை நான் சொன்னாக்கா நீ அனுகூலத்தையே விபரீதமா நீ நினைச்சிட்டு இருக்கியே. பாம்பு எடுத்து மடியில கட்டின்டாக்க பாம்பு வழவழன்னு இருக்கிறது ஒண்ணும் பண்ணாதுன்னு நீ சொல்ல முடியுமா? அது கடிக்கதான் கடிக்கும். நீ அதை எடுத்து மடியில கட்டிக்கிற மாதிரி நீ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்க. நீ ராமஹா ராஜசுதா ஜேஷ்டா யவ்யராஜ்யம் மதோர்ஹதி பிராத்தன் பிரத்யாஸ்து தீர்காயு பிரதுபத் பாலயிஷத்தின்னு நீ சொல்லிட்டு இருக்க. ராமன் ஜேஷ்டனாக இருந்துட்டு இருக்கான், ஆகியால அவனுக்கு தான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்.
தன்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தகப்பனார் மாதிரி ரட்சணம் பண்ணுவான்னு நீ சொல்லிட்டு இருக்க, இது ஒண்ணும் நடக்கவே போறது இல்ல. என்ன ஆகும் தெரியுமா இதுல? அநாத்தவத்து சுகேபியஷ்ட ராஜவம்சாச்ச வத்சலே அசௌ அத்தியந்த நிர்பக்னகா தவ புத்திரஹா பவிஷ்யதி. உன்னுடைய பிள்ளை நாளையிலேருந்து ராமருக்கு கிழக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுனாக்க ஒரு அநாத்தையா ஆயிடுவான். அவனை யாரும் கேட்பாரே இல்லாதபடியா போயிடுவான். இத்தனை நாள் லக்ஷ்மணனாவது ராமனோடையே எப்பவும் இருக்கிறதுனால லக்ஷ்மணனுக்கு ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும். லக்ஷ்மணா ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா பரதன் வரைச்சு நீ அவன் கட்டாயம் விட்டுடுவான். ராமஸ்து பரதே பாபம் குறியாதேவ நசம்சயா. நிச்சயம் பரதன் விஷயத்துல ராமன் சரியா நடந்துக்க மாட்டான், கட்டாயம் அவருக்கு இழுக்கு பண்ணதான் பண்ணுவ. ஆகையால பரதனுக்கு என்ன பண்ணும், உனக்கு பரதனை காட்டிலும் வேற என்ன வேணும்? நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிய ராமையவா பரதையா விசேஷம் நோபலட்சியன்னு சொல்லிட்டு இருக்கியே, இது துளி கூட சரியில்லை, இது ஏதோ விளையாட்டுத்தனமா நீ சொல்ற, நீ உண்மையே நீ கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு அப்படின்னா. மாத்திரம் இல்ல, உனக்கு இன்னொன்னு நடக்க போறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாக்க கௌசல்யக்கு பெரிய சந்தோஷம் வரும். ராஜா மாத்தான்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிப்பா, அவளை எல்லாரும் பூஜிப்பா. கைகேயிக்கு வரைச்சு உனக்கு ரெண்டாவது விதமான ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு நடக்குமே தவிர பெரிய புரஸ்காரம் நடக்கவே நடக்காது. அந்த புரஸ்காரம் எல்லாம் இல்லாத கௌசல்யக்கு அடிமையாக நீ இருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்க உடனே பாக்கற இது சொல்றதெல்லாம் இந்த மந்திர வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. கைகேயினுடைய மனச கலைச்சுட்டா, நன்னா கலைச்சுட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல கைகேயிக்கு. அவள்கிட்ட யோசனை கேட்கிற ஒரே ஒரு காரியம்தான் நீ பண்ண முடியும். கைகேயி அத்யராமம் இத்தா க்ஷிப்ரம் வனம் பிரஸ்தாபயாமியம் யுவராஜ்யன பரதம் க்ஷிப்ரம் மத்யாபிஷேகையே. இன்னைக்கே ராமனை நான் காட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன். பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம், ராமனுக்கு எந்தெந்த சம்பாரத்தை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சோமோ இவர் தசரதர் நினைச்சாரோ அந்த சம்பாரங்களை கொண்டு, அதே சம்பாரங்களை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவேன். ராமனுக்கு அந்த காட்டுல இந்த நாட்டில இருந்து 14 வருஷம் காட்டுக்கு போகும்படியாக பண்ணிடுவேன். ஆகையால இதை பண்ணிட்டா சரியா போயிடுமோ இல்லையோன்னா இதையே பண்ணிடும் சொல்லிட்டா இவ ரெண்டு பேருமா தீர்மானம் பண்ணிட்டா. அப்போ இது எப்படி நிறைவேற்றுவது? ஒரு பிளான் போட்டாச்சுன்னா அது நிறைவேற்றணும். அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு பாக்குறேன். தசரத சக்கரவர்த்தி ஒன்னெண்ட பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவ ஒன்ன விட்டு போக மாட்டேன். ஆகையால இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்க உங்ககிட்ட வருவேன். உன்கிட்ட வந்தேன்னாக்க அந்த தசரத சக்கரவர்த்திட்ட நீ சொல்லு, நீ எப்படி நடந்துக்கணும்ன்றத நான் சொல்றேன். நான் நீ வழக்கம் போல ஊஞ்சல்லாம் உட்காந்துட்டு ஆடிட்டு இருக்காது. நீ வரைச்சே எல்லா பூஷணங்கள்லாம் தரையெல்லாம் கொண்டு இறச்சிவிட்டு அலைய விரிச்சு போட்டு தரையில விழுந்து பத்துங்க கடை. அநேக சதசாகசிரம் முக்தாஹாரம் வராங்கன அவமுச்சவரணி சுபாபரணி ததா ஹேமோபமாதத்ர குப்ஜாவாக்கியவசங்கதாம் சம்பிஷ பூமோ கை மந்தரம் இதமப்ரவீதே இஹவா மாம்ருதம் குப்ஜே நிருபா யாவேதயிஷ்யசி வனந்து ராகவே பிராப்தே பரதஹ பிராப்யதே க்ஷிதிம். அவள் சொல்ற மந்திர என்ற மந்திர தசரசர் இன்னும் கொஞ்ச நாயில வருவேன், வந்தேன்னா சொல்லு. ராமனை காட்டுக்கு அனுப்பிக்காத பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் நான் ஏந்திருக்க மாட்டேன்னு சொல்லு. நான் இங்கே விழுந்து கிடக்கிறேன். நான் எல்லாத்தையும் இறைச்சிட்டு உப்பா பெரிய பெரிய உயர்ந்த ஆபரணங்கள்லாம் இறைச்சிட்டு குவிந்து கிடக்கிறாளாம். வழக்கம் போல மகாராஜா கைகையில் நடத்துல இருக்கிற பிரீத்தியினால தசரத சக்கரவர்த்தி ஏறி வரேன். வயசானாலும் இவளிடத்துல இருக்கிற பிரீத்தி குறையில. எங்கன்னா ராத்திரி வேலில் இருக்கிறதுக்கு கௌசல்ய இடத்துக்கு போகலாமா? போல. கைகேயினுடைய கிரகத்துக்கு வந்திருக்கிறான். அந்த ராத்திரி எல்லாமே ராத்திரி தான், ஒரு ராத்திரி தான். கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ராத்திரியில் நடந்த நிகழ்ச்சி அனுகூலமாக இருந்துருக்கு. ராமாவதாரத்தில் நடந்த ஒரு ராத்திரியில் நடந்த நிகழ்ச்சி ராமருக்கு பிரதிகூலமாக போயிடுத்து.
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்ற ஆண்டாள் நாச்சியார். இந்த ராமாவதாரத்தில் நடந்த ஒரு ராத்திரி இருக்கு பாருங்கோ, இது பெரிய காலராத்திரி ஆயிடுதான். சப்ரவிஷ்ய மகாராஜா சமந்தபுர ருத்திமதி நததர்ஷ ஸ்திரீயம் ராஜா கைகேயீம் சயனோத்தமே. ஊஞ்சல்லையும் படுக்கையிலையும் உட்காணுன்றிருக்கிற கைகேயி தம்படவே இல்லையாம். உள்ளுள்ளா போய் பார்க்கிறேரான் தசரத சக்கரவர்த்தி, கைகேயி எங்க காணும் காணும் என்ன. சகாம பல சயுக்த ரத்யர்த்தி மனுஜாதிப அபசியன் தயிதாம் பாரிகாம் பப்ரச்ச விழசாதச்ச. காணமே காணமேன்னு அங்கே இருக்கிறவாளை கேட்கிறான். கேட்டு பார்த்தா அப்புறம் கடைசியில் பார்க்குறேன், இவ காமிக்கிற அங்கே இருக்கிறவா காமிக்கிறாளாம், இதோ இங்கே கை கை உழுந்து கிடக்கிறா, புத்தம் கிடக்கிறா அப்படின்ட்டு அவளை போய் மடியில் எடுத்து வச்சுட்டு ஆஸ்வாசப்படுறாராம். நதேகம் அபிஜானாமி குரோதம் ஆத்மனி சம்ஸ்ருதம் தேவி கேனாபியுக்தாசி கேனவாசி விபானிதா. நான் இது வரைக்கும் உனக்கு கோச்சிக்கிற மாதிரி, என்னிடத்துல கோச்சிக்கிற மாதிரி நான் நடந்துட்டே இருக்கிறதே கிடையாது. ஆகையால என்னென்ன நீ கோச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கைகேயி, வேற யாரானா உனக்கு அவமானம் பண்ணிட்டானா? யாரால அவமானப்படுத்தவளாக ஆயிட்ட நீ? அதை சொல்லு. நீ என் விஷயத்துல எப்பவுமே நீ நல்ல எண்ணத்தோட தானே நீ இருந்துட்டு இருக்க. கசிய மாப்பி பிரியம் காரியம் கேனவா விப்ரியம் கிருத்தம் கப்ரியம் லபதா மத்திய கோவா சுமகத பிரியம். உனக்கு பிடிக்காத காரியத்தை யார் பண்ணா, உனக்கு பிடிச்ச காரியத்தை யார் பண்ணாத விட்டுட்டா, அது யாருன்றத சொல்லு. தத்துவமே புருகி கைகேயி எதஸ்தே பயமாகத்தம் தத்தே வியபனயிஷ்யாமி நீஹாரமிவ ரஷ்மிவான்னு. உனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்குன்றத சொல்லு. நான் இப்படியே அந்த இப்பவே அந்த கஷ்டத்தை நான் போக்கடிச்சுடுறேன், நீ விசாரமே கிடையாது. சூரியன் கிளம்பினா எப்படி பனி போயிடுமோ அந்த மாதிரி உன்னுடைய கஷ்டம் மொத்தத்தையும் நான் போக்கடிச்சுடுறேன், நீ விசாரப்படாத சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த பிடிவாதம் பிடிக்கிறவ தூங்குறவாள எழுப்பி விடலாம், தூங்குற மாதிரி பாவனை பண்றவாள எழுப்ப முடியாது. இவள் பாவனை பண்ணிட்டு படுத்துட்டு ஆகாச்சியம் பண்ணிட்டு படுத்து கிடக்குறா, இவளிடத்துல செட்டுன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு நாய் எவ்வளவு நாய் கதற விடுறாரோ, தசரதி தசரதர கதற விட்டுட்டு அப்புறம் சொல்றாவா. பிரதிஜாம் பிரதிஜானேஸ்வ யதித்வம் கர்த்துமிச்சசி அததே வியாஹரிஷ்யாமி யதாபி பிரார்த்திதம் மயா. எனக்கு ஒண்ணு சொல்ற, நீர் நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லி பிரதிஜா பண்றதா இருந்தாக்கா எனக்கு என்ன கஷ்டம்ன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அது சொல்லாத கணக்கு இருக்கிறப்ப நீ செய்யாத கணக்கு பட்சமா இருந்துன்னாக்கா நான் என்னத்துக்கு ஒன்னு சமாச்சாரத்தை சொல்லணும், நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டாலாம். உடனே அவர் தசரத சக்கரவர்த்தி சொல்ற, நான் சத்திய பிரதிஜை பண்ணி சொல்றேன், நானே நீ என்ன கேட்கறியோ அதை நான் செய்யறேன், உனக்கு என்ன சிரமம் வருதோ அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு அப்படின்னு. யார் மேல சத்தியம் பண்றோம் என்ற முகூர்த்தம் அவசியம் நஜீவே தமஹம் த்ருவம் தேன ராமேண கைகேயி சபேதே வசன கிரியாம். எந்த ராமனை ஒரு முகூர்த்த காலம் பார்க்கலன்னாக்கா பிராணனே விட்டுடுவனோ அந்த ராமன் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், நானு உனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்குன்றத சொல்லு, அந்த கஷ்டத்தை நான் போக்கடிக்கிறேன் அப்படின்னா. யதா க்ரமேண சபசே வரம் மம ததாசிச. இது சொன்ன பிரகாரத்துக்கு இவர் தசரத சக்கரவர்த்தி ராமன் மேல சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்ட பிற்பாடு அதுக்கு மேல நம்ம விடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீ எப்படி சாபம் ஏதாவது எப்படி நீ சத்தியம் பண்ணிருக்கியோ அது பிரகாரம் நான் சொல்றோம், உன்னிடத்துல நீ வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா. ஒரு விஷயம் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் ஏற்கனவே ஒரு சம்பராசர யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தும் போது உன்னுடைய தேர் சக்கரம் அது கண்டு அச்சாணி முறிஞ்சி போய் ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த சமயத்துல நான் கையை கொடுத்து உன்னை ரக்ஷணம் பண்ணே, அந்த ரக்ஷணம் பண்ணச்சே நீ என்ன சொன்னே, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் ரெண்டு வரன் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த வரனை நான் இப்ப பிரார்த்தனை பண்றேன் உன்னிடத்துல, நீ என்ன பண்ணணும் வரு தேயோ தொயா தேவ ததா தத்தோ மஹீபதே
तौतावदः मध्यैव वक्ष्यामि शृणुमे वचः. அன்னைக்கு நேர் ஒத்துண்டேற வரன் கொடுக்கறேன்னு சொன்னாரு, அந்த வரனை இப்ப கொடுக்கும். இன்னைக்கு ராமன் மேல சத்தியம் பண்ணி சொன்னாரு, என்னுடைய கஷ்டத்தை தோக்கடிக்கிறேன்னு சொன்னாரு, அதுக்கு நான் சொல்றேன் அந்த வரனை இப்ப நிற்கடும். தௌ தாவத மத்யைவ வக்ஷாமி ஸ்ருணுமே வச, என்னுடைய வார்த்தையை சொல்லு கேளுங்கோ அப்படின்னா என்ன போனோம். நவபஞ்சக வருஷாணி தண்டகாரண்யமாசிரித ீராஜன தரோ தீர ராமோ பவது தாபசரதோ பஜத மத்ய யௌவராஜ்யம் அகண்டகம். சிம்பிள், சின்ன ரொம்ப சுலபம், ரெண்டே ரெண்டு வரம் தான். நவ பஞ்சக வருஷாணி, ஒரு ஒன்பது, ஒரு அஞ்சு, ஒரு பதினாலு வருஷம். இந்த பதினாலு வருஷம் ராமன் தண்டகாரண்யத்துக்கு போகட்டும். அவனுக்கு சீராது மரவுரியை தரிச்சுட்டு போட்டோம். இதே மாதிரி ராமரா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இந்த மாதிரி அலங்காரத்தோட சக்கரவர்த்தி திருமுகனா போக வேண்டாம், மரவுரி தரிச்சுட்டு அவன் போனவன். அவன் ஒரு மகர்ஷி மாதிரி, ரிஷி மாதிரி போகணும். இத்தனை நாளும் அந்த இடத்துல பதினாலு வருஷம் தான் அங்க போட்டோம். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக என்னென்ன சாமகிரிகள்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு பரதன யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இதுதான் நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி பார்க்கறேனோ. இது என்ன கேட்கிற, கிண்ணுமேயம் திவாஸ்வப்னம் சித்தமோஹோ பிவாமமா. எனக்கு எதனா இது பகல்லையே கனவா? இது கேட்கறது யாரு? கைகேயி. கைகேயி, நீ ராமன் பரதனிடத்துல எவ்வளோ பிரீத்தி வச்சிருக்கியோ அவ்வளோ பிரீத்தி ராமனிடத்துல வச்சிருக்க, ரொம்ப அக்கிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதா? எனக்கு மத்தியானத்துல தூங்குற வழக்கம் எனக்கு கிடையாது, ஆனால் தூங்கிட்டு இருக்கு, முடிச்சுட்டு இருக்குச்சு, ஏன் எனக்கு ஒரு சொப்னம் வருதா? என்ன திவா சொப்னமா, பகல் கனவான்னு தெரியல. இல்லை எனக்கு எதனா மோகமா, எனக்கு எதனா ஆயிடுச்சான்னு தசரதர் கிள்ளி பார்த்துக்கிறேராம். நிஜமாவே நம்ம முடிச்சுட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நிஜமா தான் அவள் கேட்கறான்னு தெரிஞ்சிட்டாளாம். அவளை பார்த்து வெய்ய ஆரம்பிச்சுட்டு, பிரசம்சே துஷ்டச்சாரித்ரே குலசாஸ்திர விநாசினி, இப்படி ஒரு ஈவு இயக்கம் இல்லாத ஒரு பொண்ணா இருந்துருக்க, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, நீ இந்த குலத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கே. நது ராமம் வினா தேகே திட்டேத்து மம ஜீவிதம் ததலம் தியஜதா மேஷ நிச்சய பாப நிச்சயே. ராமன் இல்லாத என்னுடைய பிராணன் இந்த சரீரத்துல இருக்காது, ராமன் போயிட்டேன்னா நானும் போயிடுவேன் போறேன். இந்த மாதிரி ஒரு குரூரமான ஒரு செயல் வேண்டாம், இதை நிறுத்திடுமா, இப்படிப்பட்ட வரனை கேட்காத அப்படின்றனா. நான் உன்னே ஒன்னு பண்றேன், உன் காலை பிடிச்சுக்கிறேன். அபிதே சரணோ மூர்தா ஸ்பிருஷ்யாமி ஏஷப்ரசீமே, உன் காலில் என் தலையை வச்சு உன்னை பிரார்த்திக்கிறேன் நானு. கிமர்த்தம் சிந்திதம் பாப்பே துவயா பரமதாரணம், இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை நீ எப்படி நினைச்சேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரா. இது மொத்தத்தையும் கேட்டுன்ட்டு ஒரே கோபமான கோபமா கைகேயிக்கு. என்னமோ ரொம்ப பெரிய மனுஷனாட்டும் இவ்வளவு நாய் சத்தியம் பண்ணேர்னே, எனக்கு பிராணமே போனா கூட ராமனை விட்டாக்க ஒரு முகூர்த்தம் கூட ராமனை விட்டு பிரியாது இருக்கான் இருக்கிற ராமன் மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த ஆசைப்படுறத செய்யறேன்னு சொன்ன. இப்ப என்னடன்னாக்கா, ராமனை காட்டுக்கணப்பாத பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாத அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? நீர்லாம் ஒரு ராஜாவா, என்ன நினைச்சுட்டு இருக்கார் நீர்? அவ்வளவு கோபத்தோட பேசுறான். பிரத்யுவாச்சாத்தகை கேகி ரௌத்ரா ரௌத்ரதரம் எதி தத்வா வரோ ராஜன் புனா பிரத்யுனோ தப்பியசே. வரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ சொல்லட்டுமேன்னு சொல்றியா நீ? இது நீர்லாம் ஒரு மனுஷனா நீர்? நீர்லாம் ஒரு ராஜாவா? இக்ஷாக்கு வம்சத்து ராஜாவா? இக்ஷாக்கு வம்சத்துல இருந்திருக்கிற ராஜா எல்லாம் எப்படி பண்ணிருக்கா? ஒரு வரனை கொடுத்தாக்க எப்பேற்பட்ட பிராணனை விட்டாவது அந்த வரனை அவளுக்கு கொடுத்த வாக்க பரிபாலனம் பண்றதுதான் அவளுடைய நிலையாக வச்சுருக்கா. யோகத்துவா வர மத்தியவே போன அந்யானி பாஷை, இப்பதான் எனக்கு வரனை கொடுத்துட்டு என்னென்ன எல்லாம் பேசிட்டு இருக்காரு நீர்? இதெல்லாம் நியாயமா உமக்குன்னு கேக்குறாளாம் அவ. சைபியா சேனக போதியே சுவாம்சம் பட்சிணேதும், ஒரு பட்சிக்காக
தன்னுடைய மாம்சத்தையே அறத்து கொடுத்தவர் சைபர். ஆகையால் அந்த கபோத்த பட்சிக்காக தன்னையே கொடுத்து அழிச்சுண்டு பண்ணவர். அப்படிப்பட்ட மகாராஜாக்கள்லாம் இருந்த ஒரு வம்சத்துல நீரம் இருந்து இப்படி எல்லாம் என்ன பார்த்து கேட்கிறாரு, இது நியாயமா அப்படின்னு. சரி போனா போட்டோம், ஏகாகம் அபிபசேயம் யத்யஹம் ராம மாதரம் அஞ்சலிங் பிரதிகிண்டந்தீம் ஸ்ரேயோ நனுமிருதிர் மம. எல்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாரும் கௌசல்யா வீழ்ந்து வீழ்ந்து சேவிச்சுட்டு இருப்பா, அத நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு நாள் கூட நான் அப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. ஸ்ருத்வா து ராஜா கைகேய்யா வாக்கியம் பரம் அசோபனம். இப்படிப்பட்ட வார்த்தைய தசரத சக்கரவர்த்தி கேட்கிறான் கேட்டு அப்படியே மூர்ச்ச அடிச்சு பதில் சொல்ல முடியாத கிழ விழுந்துட்டேறான். அடாடாடா, இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா, இப்படி ஒரு பெண்ணா, இவ்வளவு நமக்கு மனைவியா வச்சிட்டாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருந்தாளாம். அவர் கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன சொல்றன்னா, இக்ஷாகுலம் அக்ஷோபியம் ஆகுலம் பாலயிஷ்யசி மயா ராபேண சத்யக்தம் சாஸ்வதம் சத்கிருதம் குணைஹி பிரியஞ்சே பரதஸ்யேதே ராம பிரவ்ராஜனம் பவேதி மாஸ்மமே பரதா காரிஷீதி பிரேதகிருத்யம் கதாயுஷா மிருதே மயி கதே ராமே வனம் புருஷ குங்கவே சேதானீம் விதவா ராஜ்யம் சபுத்ரா காரயிஷ்யசி தம் ராஜபுத்ரி தெய்வேன நியவசோ மமவேஸ்வனி அகீர்த்தி ஸ்தாதுலா லோகே துவஹ பரிபவஸ்டமி. இப்ப என்ன நடக்க போறது தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு இப்பதான் கோபம் வருதான். இவ்வளவு நாள் வரைக்கும் கெஞ்சிந்து நீ என்னமோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராமருக்கு காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்க, ராமரை கணக்கு நான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன்னாக்கா அடுத்த க்ஷணம் என்னுடைய பிராணம் இருக்காது. அப்படி என்னுடைய பிராணம் கணக்கு போயிடுத்துனாக்கா ராமரும் காட்டுக்கு போன பிற்பாடு என்னுடைய பிராணனும் போயிடுத்துனாக்கா உன் பிள்ளை பரதன் எனக்கு எந்த கொள்ளி போடுறதோ எந்த சமாச்சாரமோ என்கிட்ட ஒன்றும் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆகும், நான் போயிட்டேன்னாக்கா நீங்க இருந்திருக்க 10,000 மனைவிகள் இருக்கிற மொத்த பேரும் விதவையா போயிடுவோங்க. ஆகையால் நீங்க என்ன லோகத்துல என்ன ஸ்ரீ இருக்க போறது, ஒன்னும் இருக்க போறது இல்லை, ஜாகிறது இதுதான் நடக்க போறது. இப்ப ஏன்னா யோசனை பண்ணிப்பாரு, இன்னும் ராமனை காட்டுக்கு போனோம்னு சொல்றியா அப்படின்னா, இப்ப மாத்திரம் நீர் கழவர் இல்லை என்ன அப்படின்னு கேட்கிறார். வயசானா போக வேண்டியதுதானே, இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாராம். அதுக்கு பதில் சொல்றாராம், அஹம் புனத் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமௌரஜந்தம் நந்தாமி பஸ்யன் இவ தரிசனேன பவாமி திருஷ்டுவைவ புனர்யுவேவ. அப்படி சொல்றியா, நான் இப்ப சொல்றேன் கேளு. அந்த ராமன் வந்தாக்க வந்தான்னாக்க என் பையன் ராமன் அதை பார்த்து பார்த்தே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பூரிப்பு வந்துடும். இவ்வளவு கழவனா இருந்தா கூட மறுபடியும் யுவாவா ராமனை பார்த்தே யுவாவா ஆயிடுவேன். அப்பேற்பட்ட சக்தி படைச்சவன் ராமன். அவன் அந்த ராமன் இல்லைன்னாக்க என்னுடைய பிராணம் போயிடும், ஆகையால முடியாது அப்படின்னு கோச்சுன்னு சொல்லி பார்த்தேறான். மறுபடியும் சொல்றாராம், அவளிடத்துல கெஞ்சரிப்பான் கெஞ்சரையான். கிரேதாமே சாமுதான பேத தண்டம்னு சொல்றது நாலு விதமாகவும் விசாரிச்சு, முதல்ல நலதனமா சொல்லி பாக்குறது, அப்புறம் கோச்சுட்டு பாக்குறது, மறுபடியும் கெஞ்சி பாக்குறது, எப்படியான அவ மனசு மாறுமோ என்ன பண்ணலான்ட்டு. கிரியதாம் மே தயா பத்ரே மயாஜிம் ரச்சிதோஞ்சலி அதவா கம்யதாம் சீக்கிரம் நாகமு இச்சாமி நிர்கிரணாம். நான் மறுபடியும் கை கூப்பிட்டு கேக்குறேன் நானு, தயவு செஞ்சு இந்த மாதிரி வரனை கேட்காதீங்க அப்படின்றதான். இது கேட்க மாட்டேன், அதுதான் கேட்பேன்றியா, ஒழிஞ்சு போ என் மூஞ்சில மொழிக்காதுன்னு இதையும் அவர் சொல்றாரான்ட்டு. இதை மொத்தத்தையும் கேட்டு இருக்கலாம். சத்யம் சமனுவர்த்தே திருதாமதி சவர சபலோ மேஸ்தி வரதோஹ்யசி சத்தம். பிரம்மத்தெல்லாம் சொல்லிட்டு என்னென்ன மிரட்டுறதோ இல்லை இப்படி கெஞ்சறதோ இந்த காரியம் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரே வார்த்தை இதுலேருந்து தன்னுடைய எண்ணத்துலேருந்து துளிக்கூட மாறலையாம் கைகை. சத்தியம் சமனுவர்த்தஸ்வ எதி தர்ம தர்மே திருதாமதி. நீ ஒரு ராஜா, நீ சத்தியத்தை பரிபாலனம் பண்ணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்ன்ற எண்ணம் கணக்கு உனக்கு இருந்ததுன்னாக்க நான் கொடுத்த வரணை, நான் கேட்ட வரணை நீ அதா பிரகாரம் நீ கொடுத்துடும். அப்படி இல்லைன்னாக்க வெறும் என்னென்ன சொல்றதெல்லாம் வேண்டாம்,
நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்லையோ, உன் கண்ணெதிரையே என் பிராணனை விட்டுடுவேன், இதுதான் நான் பண்ண போறது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுறான். இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்துட்டு நாயாகி போச்சு. ராத்திரி மொத்தம் இதே விசாரம். மாலை வந்துக்கிற இந்த சுமந்திரர் வரே, சுமந்திர வந்தி வைத்தாளி எல்லாம் சொல்லி எழுப்புறதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன். சுமந்திரர் வந்திருக்கு, அவர் தசரத சக்கரவர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு முன்ன வசிஷ்டர் என்ன பண்ணிருக்கு, இருக்கிற வாணெல்லாம் இச்சுட்டு வந்து பட்டாபிஷேகத்துக்கு உண்டான சம்பாரங்கள்லாம் எடுத்துட்டு எத்தனை பிராமணால இருக்காளோ அத்தனை பிராமணாலையும் அழிச்சுட்டு அவர் மொத்தம் வந்திருக்கிறார். அவர் வசிஷ்டம் குணசம்பன்னா சிஷ்யை பரிவிரதஸ்ததா உபகிருஷ்யாசு சம்பாரான்னு பிரவிவேச புரோத்தமம். அது ஊர்லாம் பார்த்தோம்னா பிரமாதமா மாவுள தோரணம் கட்டி அங்கங்க பெருசு பெருசா கோலம் போட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போறதுன்னு சொல்லிட்டு இது அங்கங்க தூபங்கள்லாம் போட்டு பிரமாதமா இருந்துருக்குது ஊர் மொத்தம். அப்பேற்பட்ட வசிஷ்டர் வாசலுக்கு வந்திருக்கார். வந்து சொல்றார், நான் சிஷ்யர்களோட கூட சம்பாரங்கள்லாம் எல்லா சாமானும் வாங்கிட்டு எல்லாத்தோடையும் வந்துட்டோம்னாலே எல்லா அபிஷேகத்துக்கு உண்டான தீர்த்தங்கள்லாம் சுவர்ண கட்டத்துல சுவர்ண தங்க குடத்துல காத்துருக்கு, இதை போய் தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லு அப்படின்னா. இமே கங்கோதக கடமா, இது கங்கையிலேருந்து வந்த தீர்த்தங்கள், இதெல்லாம் சமுத்திரத்திலேருந்து வந்த தீர்த்தங்கள், இந்த எல்லா தீர்த்தங்களையும் வச்சுட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கோசரம் வந்திருக்கோம், இது எல்லா சாமானும் இங்க வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றானா. இது மொத்தத்தையும் கேட்டுட்டு சுபர்ண அவரை போய் சுமந்திர போய் நீ போய் ராஜாவன்ட சொல்லு வசிஷ்டர் வந்துட்டேன்னு சொன்னான். அங்க போறேன் வசிஷ்டர் போறாரு தான் சுமந்திரர் தசரத சக்கரவர்த்தி போறேன். போனா தசரத சக்கரவர்த்தி ஒன்னும் வார்த்தையே பேச முடியாது கூட இருந்துட்டு இருக்க. தத்தஸ்து ராஜா தம் சூத்தம் சன்னஹர்ஷா சுதம் பிரதி சோகரக்தேக்ஷணா ஸ்ரீமான் உத்வீக்ஷோவாச்ச தர்மிகா தார்மிகா. கண்ணெல்லாம் செவந்து போச்சான், ராத்திரியெல்லாம் அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போச்சான் தசரத சக்கரவர்த்திக்கு. அந்த செவந்து போன கண்ணோட சுமந்திரர்ன்ற பார்த்து சொல்றான், தான் பேசணும்னு ஏதோ அவர் பிரகிருஹீதாஞ்சலிஹி கிஞ்சித் தஸ்மாத் தேசாதபாக்கிரமது. அவர் சொல்றது ஒன்றும் காதில் சரியா புரியலையாம். அவர் கையை கூப்பி கை கை அங்கே அவர் கை கை அவருக்கு கை கூப்பிட்டு கை கை அனண்ட ஆயிடுச்சு வரலாம் சுமந்திரருக்கு. ராத்திரி மொத்தம் நாளைக்கு ராவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்ற சந்தோஷத்தினால ராத்திரி மொத்தம் தசரத சக்கரவர்த்தி முயச்சிருந்தே ஆகையால இப்ப ரொம்ப டயர்டாயிட்டே ரொம்ப சிரமமா எடுத்து அவரால் பேசவே முடியல. அதனாலதான் அவர் சொல்றார், நான் சொல்றத நீ செய். தத்கச்சத்வரிதம் சூத ராஜபுத்திரம் யசஸ்வினம் ராமமானய பத்ரந்தே நாத்திரகாரியா விசாரணா. தசரதர் சொல்லையே அங்க என்ன நடந்தது அங்க என்ன நடந்தது மூஞ்சி பார்த்தா அவர் கண்ணை பார்த்தா அப்படியே அழகாத்திரி இருக்கு, நீனமோ சந்தோஷமா இருந்துருக்கு, இது என்னது அப்படி இப்படின்லாம் இந்த மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணாத. நான் சொல்றேன் நீ கேளு, கை கை சொல்ற சுமந்திரர்கிட்ட, நீ போய் ராமனை போய் அழைச்சிட்டு வா, சீக்கிரம் அழைச்சிட்டு வா போ, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னா. அங்க போறே தேர ஓட்டிண்டு ராமர் போறேரா. போனா ஆச்சரியமான சன்னிவேசம். அந்த ராமரும் சீதையும் அந்த பெருமாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு கார்த்தால பட்டாபிஷேக ராத்திரியெல்லாம் உபவாசம் இருந்து கார்த்தால பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு குளிச்சுட்டு எல்லாரும் சித்தமா காத்துட்டு இருக்காளாம். பட்டு புடவையெல்லாம் உடுத்திட்டு சீதை காத்துட்டு இருக்கா, பெருமாள் பட்டு வெட்டி எல்லாம் ராமன் உடுத்திட்டு இருந்துட்டு இருக்காராம். அந்த பொருள்ல சுவர்ல அந்த ஒரு கட்டில் மேலே இவ ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காளாம். ஆச்சரியமான சன்னிவேசத்தை அனுபவிக்கிறேன். இது சூதர் ராமரை பாக்குற சன்னிவேசம் ரொம்ப அழகு. அது வால்மீகி பகவான் சொல்றது இருக்க, அது அதுக்கு மேற்பட்ட அழகு. பரியங்கே சவ்வர்ணே சோத்தரச்சதே. ஒரு தங்க கட்டிடம், அந்த தங்க கட்டிடத்துல சொந்த மொத்தை, அந்த மொத்தையில பரியங்கத்துல பிராட்டியும் சீதா பிராட்டியும் ராமனும் எழுந்துட்டு இருந்துருக்காங்க. வராக ருதிரே ருதிராபேண சுசிநாத சுகந்தினா அனுலித்தம் பராக்கேன சந்தனேன பரந்தபம். நல்ல வாசனை, நல்ல கெட்டியா இருக்கிற சந்தனம், ரொம்ப சுத்தமான சந்தனம். அந்த சந்தனத்தை ரெண்டு பேருமா பூசிட்டு வாசனையோட இருந்துட்டு இருக்க. உபேதம் சீதையா பூயா சித்ரையா சசினம் யதா. சித்ரா நட்சத்திரத்தோட கூட சந்திரன் சேர்ந்தா எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி சீதையோட சேர்ந்து பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கா. தந்த பந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ விநீதமது. அங்க வந்தின்னு இருக்கிறவா எம்பெருமான் பெருமாள் ஸ்தோத்திரம் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றவா,
இப்படி உட்கார்ந்து இருக்க அப்படியே சூரியன் மாதிரி கோட்டி சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான் ராமன். அவரை விழுந்து சேவிச்சு ஒரு சமாச்சாரம், சுமந்திரர் வந்திருக்கு உம்மா அழைச்சிட்டு வரத்து போறதுக்காக ராஜா கூப்பிடுறான். என்ன கௌசல்யா சுப்ரஜா ராம பிதாத்வம் திரட்டுமிச்சதி, கௌசல்யனுடைய குழந்தையே சுப்ரஜையா ஒன்னும் உங்க அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ வா. ஓஹோ சரி, பட்டாபிஷேகத்துக்கு பண்றதுக்கு முன்ன எதனா ஆலோசனை பண்றதுக்காக எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றதுக்காக கூப்பிடுறேரோ என்னமோ, ராஜா கூப்பிடுறதுனா உடனே போனோம்னு சொல்லிட்டு ராமர் கிளம்பி போறேராம். ராமர் கிளம்பி போச்சு, வாசல் வரைக்கும் சீதை கொண்டு விடுறாளாம். சீதை கொண்டு விடச்சு அவளை தொட்டு போர்மா இது வரைக்கும் நிறுத்துக்கோ, நான் அப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லி சொல்றேராம். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம சிதேட்சணா ஆத்வாரம் அனுபவ ராஜ மங்களான்யபிதத்யுஷி. ஏதோ உலகத்துல என்ன பண்ணணும், கணவன் வெளியில போறாருனாக்க இவளுக்கு தாட்டா சொல்லிட்டு போனோம்னு அவசியம் இல்லை, மனைவியா இருந்துட்டு இருக்குவா, வாசல் வரைக்கும் வந்து அவளை வழி அனுப்பிச்சு வைக்கணும். இதுதான் ஒரு சாஸ்திரமான சாஸ்திரியமான விஷயம். இவ பாட்டுக்கு உள்ள உட்காந்து அவன் பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம சீதை வாசல் வரைக்கும் சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் நடந்துக்கிறதுனால ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா அவளை தொட்டு போறோம்னு கையை காமிச்சிட்டு அவர் போறான். இவ நல்லபடியா நல்லபடியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். நான் நினைக்கிறேன் நீ நிறைய பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நிறைய யாகம்லாம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணச்சே இந்த யாகத்துல உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிறதுன்னாக்க நாலு நாள் குளிக்கூடாது, அஞ்சு நாள் யாகம் நடக்கிறதுன்னா அஞ்சு நாளும் குளிக்கூடாது, கடைசியில யாகம் முடிஞ்ச பிற்பாடு அவ்வருத ஸ்நானத்தும் போதுதான் குளிக்கலாம். அந்த யாக தீட்சையில இருந்துருக்கிற எஜமானும் எஜமானுடைய பத்தனையும் குளிக்கவே கூடாது, குளிக்காது இருந்தா உடம்பெல்லாம் அரிக்கும், அது அரிக்கிறதுக்கு நகத்தால கையால சொரிஞ்சு கூடாதான். அதுக்காக கையில என்ன பண்ணுவா, மான் கும்பு இருக்க அந்த மான் கும்பை வெட்டி அதை கட்டி வைப்பா, அந்த கட்டி வச்சுட்டு இருக்கிற மான் கும்பால உடம்ப தேய்ச்சிக்கணுமா அரிப்பு எடுத்தாக்கா. அப்போ சீதை சொல்றாளா, உன் கையில மான் கும்பை கட்டிட்டு யாகம் பண்றத பாக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு என்பதாக குரங்க சிருங்க பாணிந்த பசந்தி துவாம் பஜாம்யகம். இப்படிப்பட்டதாக நினைச்சுட்டு இவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அங்க நடக்க போறது விபரீதம். இவர் சுமந்திர ராமன் தேர்ல அழைச்சிட்டு போறான், லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் வழியில இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்காளாம். அங்க பார்த்தா பெருசு பெருசா கோலம் போட்டுருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் அஞ்சு முகத்தோட கூட குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்குது, ரெண்டு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்கு, கார்த்திகை தீபம் மாதிரி இருந்துருக்கு, பெரிய தோரணம் கட்டிருக்கு, அப்படியே பிரமாதமா இருந்துருக்கு, வழி மொத்தம் பிரமாதமா இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு போறாளாம். லோகத்துல அந்த அயோத்திய ஜனங்கள்லாம் ராமனை பாக்குறானா, எஸ் ராமம் நபசேத்து எஞ்ச ராமோ நபசதி நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதி. எஸ் ராமம் நபசேத்து, எவனொருவன் ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ, நிந்திதா சர்வலோகேஷு அவனை மாதிரி பாக்யஹீனன் யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிறாளாம். ஆத்மாப்பேனம் ஸ்வாத்மாப்பேனம் விகர்ஹதை, தன்னையே கூட தன்னுடைய ஆத்மாவையே கூட அவள்லாம் அப்படியே இப்படிப்பட்ட ஒரு ஜென்மா நமக்கு தேவையா அப்படின்னு அவள்லாம் கட்டப்பட்டுக்கிறாளாம். இந்த வார்த்தை தான் ஜனங்கள் ராமனிடத்துல வச்சிருக்கிற பிரியத்தை சொல்லக்கூடியது இருக்கு அப்படின்னு சொன்ன எப்பேற்பட்ட இது. எஸ்ச ராமம் நபசேத்தும், எஸ்ச ராமம் என்ன, யார் ஒருவனை ராமம் நபசேத்து, எவன் ஒருவன் ராமனை பார்க்கலையோ அப்படின்னு சொல்றது. எவ்வளவு உயர்ந்தவனாக போனாலும் இருக்கட்டும், பெருமாளை சேவிக்கலன்னா ராமனை சேவிக்கலன்னா அவன் தாழ்ந்தவன் தான். அத்த காட்டிலும் ரொம்ப மோசமானது எஞ்ச ராமோ நபசதி, பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு பெரியவா சின்னவான்றதே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். யாருமோர் நிலைமயம் என அறிவறியறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமயன் என அறிவழிய வெம்பெருமான். திருமாவளை பத்தி சொல்ற திருவாய்மொழியில ஆழ்வார் அருளிச்சங்கன் இருக்கார், யாருமோர் அறிய வெம்பெருமான் அப்படின்னாலே
இது மிக உயர்ந்தவனாக இருந்திருக்கிற பிரம்மன் முதல் பிரம்மா முதலியவாளுக்கு கூட எட்டாதவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். யாருமோர் அறிவு எளியவெம்பெருமான் மிக தாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிற இடைச்சியர்களாலேயும் வேடனாலேயும் அறியக்கூடியவனாக இருந்திருக்கிறவன் என்பதாக சொல்லுகிறார். எங்க ராமனை காண்பதில்லையோ ராமன் எவனை பார்ப்பதில்லையோ என்றதையும் சொல்றார். லோகே நிந்திதா, லோகம் மொத்தம் அவனை வெய்யுமா, லோகம் நிக்க வெய்ய வேண்டாம், தானே தன்னை வச்சு வச்சு பாடம் ஆத்மா பேனும் நிகழ்த்தி சதுர்ணாம் ஹிவயஸ்தானாம் தேனதே சமனுவிரதாக சர்வேஷு சஹி தர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம். எல்லா வர்ணத்தவர்களுக்கும் பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்ரன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ராமன் கருணையோடு தயையோடு இருந்துருக்கா. இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்தம் அப்படி நினைச்சுட்டு இருக்கவாராம். இவ மொத்த பேரும்பா ராமன் பட்டாபிஷேகத்துக்கோசரம் போறேன்னு சந்தோஷமா ராமனை பார்த்துட்டு இருக்காளாம். இப்படி பார்த்துட்டே இருக்கச்சே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு கைகேயினுடைய பவனத்தினால இருந்துட்டு இருக்கேன். அங்க போய் பாக்குறேன், பார்த்தா தசரத சக்கரவர்த்தி மூஞ்சி தொங்க போட்டுண்டு பேச முடியாத வாயில கத்கத சுரத்தோட அப்படியே உட்காந்து என்னாச்சோ தெரியலையேன்னு தள்ள கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேறாம். அவரை போய் பாக்குறாராம், பார்த்தா இவர் வரச்சேயே ராமனை பார்த்து சந்தோஷமா வாவான்னு கட்டிக்கிற தசரத சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணாத வாய் முண்டு உட்காந்துருக்கேறாம். அப்ப தசரத சக்கரவர்த்திக்கு என்னமோ ஆயிடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு ராமருக்கு ரொம்ப மனசு கட்டமா. அவரை கேட்டா அவர் சரியா சொல்ல மாட்டேன்றதுக்காக பக்கத்துல கைகேயி இருக்கலாம். கைகேயி விழுந்து சேவிச்சு கைகேயி மபிபாத்யைவ ராமோ வசனம் அப்ரவீத். ராமர் சொன்னேராம், கச்சின்மயா நாபராத்தம் அஜ்யானாத்யனமேபிதா குபிதா தந்தமாக கட்சா தொமைவைனம் பிரசாதயா. நான் எதனா தெரியாத தப்பு பண்ணிட்டேனா என்னன்னு தெரியலையே, எங்க அப்பாவுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு இப்படி ஒரு கோபமா என்னிடத்துல, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேனாக்க அந்த தப்பு நான் திருத்திக்கிறேன், ஆனா நீ ஒரு சிபாரிசு எனக்காக சிபாரிசு பண்ணி என் மேல கோச்சுக்காது இருக்க சொல்லி சொல்லலன்னு கைகேயி இடத்துல போய் பிரார்த்தனை பண்றேராம் பெருமாள். அப்போ கைகேயி சொல்றாளாம், நராஜா குபிதோ ராம வியசனம் நாசியகிஞ்சன. தசரதருக்கு ஒரு கோபமும் இல்ல, நீ ஒரு தப்பும் பண்ணல, உன்னிடத்துல தசரதருக்கு ஒரு கோபமும் இல்ல அப்படின்னு சொன்னான். சரி அப்ப என்னதான் பண்ணும் அப்படின்னா, உன்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அதை நீ கேட்க முடியுமோ மாட்டையோ கேட்பியோ மாட்டையோன்றதுக்காக அவர் இப்ப வியசனப்படுறாரு, அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா. ததவசியம் தொயா காரியம் எதனே நான் ஸ்ருதம் மமா. அவர் உன்னிடத்துல என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத்த நான் இப்ப உனக்கு சொல்றேன், நானு அத்த நீ பண்ணையானா போறோம். ஏஷமஹ்ய வரம் தத்வா புராமம் அபிபூஜ்யத சபஸ்தா தப்பதே ராஜா யதான்யஹா பிராகிருதஸ்ததா. எனக்கு இவர் வரம் தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இப்ப பின்னுக்கு வாங்குறேர் அவர். இது சாதாரண மனுஷால் பண்ற மாதிரி முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓஹோ இது கேட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு பீதி பேர் சொல்ற மாதிரி இவர் சொல்றார். இது அவருக்கு நல்லதா இது தெருக்கும். எதி தத்வக்ஷதே ராஜா சுபம் வா எதி வா சுபம் கரிஷ்யதி தத சர்வம் ஆக்யாஸ்யாமி புனஸ்வகம். அந்த ராஜா சொல்றது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீ பண்றேன்னு கணக்கு சொல்றதா இருந்தா நான் உனக்கு சொல்றேம்மா சொல்றேன்ப்பா, இல்லைன்னா நான் என்னத்துக்கு சொல்லணும் உங்ககிட்ட, நீயே வேணா தசரதரை கேட்டுக்கோ அவருக்கு என்ன கோபம் என்னன்றத பாத்துக்கோ அப்படின்னா. உடனே ராமர் சொல்றேரா, தத்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்யோ எதிகாஞ்சிடும் கரிஷே பிரதிஜானே ச ராமோ திர்ணாபிபாஷதே. சொல்லு அம்மா நீ சொல்லு, கைகையே நீ சொல்லு, தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணணும்னு சொல்றாரோ அத்த நான் பண்றேன் நான். ராமோ த்விர்ணாதி பாஷத்தை, ராமன் ராமனுக்கு ரெண்டு வார்த்தை கிடையாது, ஒரே வார்த்தை தான், செய்யறேன்னா செய்யறது தானே தவிர ஆகையால நீ சொல்லு அப்படின்னு. ஆ சரி இப்ப நான் சொல்றவா. சப்த சப்தச வருஷாணி தண்டகாரண்யபாஸ்ரிதா அபிஷேகம் இதம் தியக்த்வா ஜடாசீர தரோ பவ. ஏழு வருஷம், ஏழு 49 இல்லை, 7 7 14 சான்னு போட்டிருக்கு. 14 வருஷம் நீ காட்டுக்கு போனோம்,
இப்ப என்னமோ பிரமாதமா பட்டுக்கிட்டு எல்லாம் உடுத்துட்டு வந்திருக்கீங்க, இந்த பட்டெல்லாம் அவுத்து வச்சுட்டு மர உரி உடுத்துண்டு 14 வருஷம் காட்டுல இருந்தேனா போறோம். அப்படின்னா இந்த உனக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்காக என்னென்ன சாமான்லாம், தங்க குடத்துல கங்கையில கங்கையில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கா, சமுதிரத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கா, இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்காளே, இது மொத்த திரவியத்தை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இது ரெண்டுதான் அந்த வரன் ஈத்த சொல்றதுக்கு அந்த கழவருக்கு ஒரே தயக்கமா இருந்துருக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன், இனிமே நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. அப்படின்னா இதுவ தஸ்யாம் பருஷம் பதன்யாம் நகைவ ராம பிரவிவேசோகம் பிரவிவியதே சாபி மகானுபாவ ராஜாத ராஜாத புத்திர வியசனாபிதப்த. இவ்வளவு க்ரூரமான வார்த்தையை சொல்லச்சே கூட ராமர் துளி கூட தம் மனசுல ஒரு கஷ்டம்ன்றதையோ கஷ்டமாகவே பாவிச்சுக்கவே இல்லையா, அப்படியே ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதானே, இதுக்கா இவ்வளவு பெருசா இது பண்றேன், ஒண்ணும் வேணாம், ஒன்னும் கஷ்டப்படவே வேண்டாம், அவசியம் நான் பண்றேன் நானே. அப்படின்னா இத பாக்குறதுக்கு ராமர் உடனே ஒத்துண்டே, கச்சந்து தெய்வானயத்தும் தூதாக சீக்கிர ஜவயர் ஹயகி பரதம் மாத்திரம் கொல்லாது அத்தியவ நிரபசாசனாது தண்டகாரண்யம் ஏஷோகம் கச்சாமியேவகி தத்வரகா அவிச்சாரிய பிதுர்வாக்கியம் சமாவஸ்தம் சதுர்தசா. இப்பவே நீ அனுப்பிச்சுவை, இப்ப என்ன பண்றது, இப்ப இங்க கணக்கு பரதன் இருந்தேன்னாக்க நானே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிடுவான் பரதனுக்கு. பரதன் இப்பதான் அவ மாமாவாத்துக்கு போயிருக்க, அவ மாமாவாத்துக்கு இப்பவே தூதன்லாம் அனுப்பிச்சுவை, இந்த சம்பாரத்தை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு. அடுத்த க்ஷணத்துல பரதம் வரானா வரலையான்றது கூட நான் பார்க்கல, அடுத்த க்ஷணத்துல நான் தண்டகாரண்யத்துக்கு நான் போயிடுறேன் நானு, நீ விசாரமே படையாத. அப்பா வாக்கியம் என்ன இருந்துருக்கோ 14 வருஷம் எத்தனை வருஷம் சொல்றோ அத்தனை வருஷமும் நான் போறேன் நானு. நான் போயிட்டேன்னாக்க தத்தோஜைவ கமிஷ்யாமி தண்டகானா மகத்வனம் பரதா பாலையே திராஜ்யம் சுஸ்ரூஷேச்ச பிதுரியதா. அவர் ராஜ்யத்தர் பரதனாளனும் அதுக்கு தசரத சக்கரவர்த்தியும் பாத்துக்கணும், அவருக்கும் சுஸ்ரூஷம் பண்ணணும், அந்த மாதிரி நீ பண்றத பாத்துக்கோ, எனக்கு ஒன்றும் ஒரு சிரமம் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டேறான். இது பக்கத்துலயே லக்ஷ்மணரும் இருக்கிறான், அப்படியே பல்ல கடிக்கடி கடி கடிக்க கடிச்சுட்டு இருக்கிறான். அவர் இப்படி ஒரு காரியத்தை இவ பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராமரா தாய்மூண்டு ரொம்ப சிம்பிளா ஒத்துன்னு போயிறான். இது என்ன இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்றாராம். சரி காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறதுக்கு முன்ன அம்மாவை பார்த்து கௌசல்யை பார்த்து சொல்லிட்டு போவோன்ட்டு கௌசல்யில் இடத்துல போறான். அங்க கௌசல்ய போனோமானாக்க இது சொல்றதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கா மீதி பொம்னாட்டிகள்லாம் மொத்த பேரும் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம், மொத்த பேரும் ஓர்னு அழகாளம். கௌசல்யாச்சயுக்தா ஜனன்யாம் வர்த்ததே சதா ததைவ வர்த்ததே ஸ்மாசு ஜன்ம பிரபிருதி ராகவா. அவரை ராமனை பெற்றெடுத்த தாயாக இருந்து இருக்கிற கௌசல்ய இடத்துல எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரிதான் எங்கள்டத்தெல்லாமும் நடந்துக்கிறான். இந்த ராமனை போய் காட்டுக்கு அனுப்பிக்கணும்னு இவளுக்கு தோல்வித்த எப்படிதான் பார்ப்போம். அப்படின்னா இது சர்வா மகிஷ்யாஸ்தா விவசாயி வதேனவா. கண்ணு இல்லாத மாடு மாதிரி மொத்த பேரும் அப்படியே கண்ணில் தார தாரையா கிளத்துக்கிட்டு அழறாடா பாவம், இது என்ன பண்றதுன்னு தெரியாத அழுதுன்னு இருக்காளாம். பரிஸ்வக்தஸ்ய பாஹுப்யாம் அவக்ராதஸ்ய மூர்த்தனி. இங்கிருந்து கௌசல்யானுடைய இடத்துக்கு போறாராம். கௌசல்யா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, கௌசல்யாபி ததா தேவி ராத்திரியும் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே சாகரோத் பூஜாம் விஷ்ணோ புத்திர ஹிதீஷினி. இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு சொல்லிட்டு பெரிய அர்ச்சனை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, சஹசிர பெருமாள் சஹசிரநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்கா, பையனுக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு ஹோமம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்படி இதெல்லாம் பார்க்க இவர் ராமர் உள்ள நுழையரே, இந்த நுழைஞ்ச உடனே ராமனை பிடிச்சி கட்டி தழுவிட்டு உச்சி மூர்லாளாம். பரிஸ்வக்தஸ்த பாஹுப்யாம் அவக்ராதஸ்த மூர்த்தனி தமுவா சதுராதரஷம் ராகவம் சூதமாத்மனஹ கௌசல்யா புத்திர வாத்சால்யாதே இதம் பிரியஹிதம் வசஹ. இந்த வார்த்தையை சொல்றாளாம். விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரட்சிணாம் மகாத்மனாம்
प्राप्नुहि आयुश्च कीर्तिंच धर्मंच आपि उचितं कुले. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சூரிய வம்சத்துக்கு ரகு வம்சத்துக்கு உச்சிதமா இருந்திருக்கிறதா இருந்திருக்கிற ஆயுசு புகழ் தர்மம் இவை எல்லாம் உனக்கு கிடைக்கணும். தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாளாம். சத்திய பிரதிஜம் சித்தரம் ராஜானம் பசியராகவா, உங்க அப்பா சத்தியமாக நடந்துக்கிறதாக இருக்கும்படியாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாளாம். இதெல்லாம் கேட்டுட்டு ராமர் மொள்ள சொல்றா, பாவ எனக்காக பட்டாபிஷேகத்துக்கோசரம் நீ பண்ணிருக்கிற பூஜை எல்லாம் போறோம், நான் இப்ப தண்டகாவனத்துக்கு நான் போறேன், நானு என்னத்துக்குமா போறோம். இதுதான் சொல்லிருக்க, கமிஷே தண்டகாரண்யம் கிமரேன் ஆசனேனமே. ஒரு ஆசனம் போட்டு இந்த ஆசனத்துல உட்காந்துக்கோன்னு சொன்னானா, ஆசனம் எல்லாம் எதுக்கு, நான் இப்ப காட்டுக்கு போயிட்டே இருந்துட்டு இருக்கேன். விஷ்டராசன யோக்யோ ஹி காலோயம் மாம் உபாஸ்திதா உபஸ்திதா. இந்த சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கிற காலம் இல்ல, கல்லலையும் முள்ளலையும் உட்காந்துக்கிற காலம் எனக்கு வந்திருக்குது. இப்போ நான் காட்டுக்கு போறேன்ப்பா நீ போட்டு அப்படின்னா, கிம் புனக புரோஷிதே தாத்தா த்ருவம் மரணமே வகி அத்தியந்தம் நிகிரீதாஸ்மி பத்து நித்தியம் அசம்மதா பரிவாரேண கைகேயாஹ இவளுடைய கௌசல்யக்கு ஒரே கஷ்டம், மமசோகோ விராபஸ்ட யாதிருஷோ யமனந்தக. எத்தனை வருஷம் கழிச்சு, 10,000 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய பத்தெடுத்திருக்கேன், உன்னை நான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் ராஜ்யத்துல இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு தௌர்பாகியம் வேற யாருக்கானா வருமா, எனக்கு தான் இது வந்திருக்கு. உன்னை நான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நிச்சயம் தசரத சக்கரவர்த்தி பிராணம் வச்சுட்டு இருக்க மாட்டார், அவரும் போயிடுவே. பரிவாரேண கைகேய்யாஹ சமவாப்யதவாவரா. அதுக்கப்புறமா கைகேயி என்னை எப்படி நடத்துவான்றது ஒரு நிமிஷம் நீ யோசனை பண்ணி பாரு. இப்படி ஒரு நிலை எனக்கு வரணுமா, இத கேட்கல கௌசல்யம். இந்த கௌசல்ய வார்த்தை ராமர் வார்த்தை இது ரெண்டையும் கேட்டு இருக்கார் லக்ஷ்மணர். அவருக்கு வந்த கோபம் இருக்கு பாருங்கோ, பார்க்கவே முடியலையா. உவாச்ச லக்ஷ்மணா தீனஹா தற்கால சதுசம்பதா நரோச்சதே மமாப்யேதது ஆர்யேய ராகவோவனம் தியக்த்வா ராஜ்யஸ்ரீயம் கச்சேது ஸ்திரியா வாக்கியவ சங்கதா. யாரோ ஒரு பொம்னாட்டி வார்த்தை சொல்றான்றத கேட்டுண்டு ராமன் காட்டுக்கு போறதா ராஜ்யத்தை விட்டுட்டு, மரியாதை குறைஞ்சு போறது, கோபம் வந்ததுன்னாக்கா இத்தனை நாள் வரைக்கும் ராம மாதகா மாதகான்னு சொல்லி இந்த கைகேயிய யாரோ ஒரு பொம்னாட்டின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவர் ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டுட்டு காட்டுக்கா போறதா அப்படின்னா, வாய்மூண்டு வாய்மூண்டு இருந்தா எல்லாரும் ஏறதான் ஏறுவா. நீயும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்தாக்கா இது லோகத்துல இருக்கிற நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ இப்படிதான் நடக்கும். சர்வாஸ்தாஸ்தவதிஷ்யாமி மிருதுருகி பரிபூயதே. யாரெல்லாம் வாய்மூண்டு இருக்காளோ அவளுக்கு தான் பரிபவம் மேல மேல வெய்யதுன்னு சொல்லுவாள். இவ வெய்ய ஆரம்பிக்கச்சே அவ ஒரு வார்த்தை போட்டாள்னு வச்சுக்கோங்க, போருண்டாப்பா நம்ம வாய்மூண்டுருவோன்ட்டு இவா வாய்மூண்டுருவா. நீ வாய்மூண்டு அவ சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதுனாலதான் உன்னை காட்டுக்கு போறேன்னு சொல்றா, நான் திருப்பி நீ பேசு நான் பேச ஆரம்பிக்கிறேன் பாரு, அப்ப என்ன பண்ணுவா பாருன்னா, ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தானா, ஸ்கூலுக்கு போனாக்க எப்பவும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இருந்தான். அந்த வாட்டி என்னடானா செகண்ட் ரேங்கோ தேர்ட் ரேங்கோ வந்துடுத்து. ஆனா அந்த பையன் சாத்விகம் பெரிய பையன், அவ அப்பா திபு திபுன்னு ஓஹா ஒன்னு கூச போடுறான், என்னடா வாசிச்சிருக்க, ஒன்னும் வாசிக்கல, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு போட்டு போக்கிட்டு இருக்க, இத்தனை மார்க்கு கொஸ்டலா வாங்கியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பையன் சரிப்பா தப்பு தான்ப்பா, அடுத்த வாட்டி நான் மார்க் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி அவன்கிட்ட பெருசா கூசு போட்டுறான். இன்னொரு பையன் வந்தானா சின்ன பையன், அந்த பையன் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான், மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அவனை பார்த்துக்கண்ணா அவனான் கோச போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளே போய் பொட்டியை திறந்தானோ, பொட்டியை திறந்துட்டு அந்த பொட்டியில் இருந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்தானோ, நீ எஸ்எல்சி 3 வாட்டி ஃபெயில் ஆகி பாஸ் இருக்க இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தா இப்படி இருந்துட்டு என்ன எதுவோ ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனதுக்கு இவ்வளோ கூச போடுறீங்க, இது என்ன பெரிய பிரமாதம், நீ எத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிருக்க அப்படின்னு, அடுத்த வாட்டி ரேங்க் ஷீட்டு வந்துட்டோம்,
அவன் கொண்டு வர செய்ய என்ன ஃபெயிலு பாஸ் அதெல்லாம் எதையுமே பார்க்கலையாம். உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரான். யார் மிருதுவாக இருக்காளோ மிருதுருகி பறிப்போயது. உலகத்தில் இயற்கைத்தான். வாய்மூண்டு ஒருத்தர் கேட்டுட்டு போனாக்கா அவளை வெய்யறதுன்றது சகஜமாக இருந்துட்டு இருக்கு. நீ இந்த காரியத்தை நீ பண்ணாதியும், எதிர நாம சண்டை போட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். இது யார் சொல்ற வார்த்தை? லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தை. சர்வாஸ்தாஷ்டவதிஷ்யாமி மிருதுருகி பரிபூயதே. லோகத்துல என்ன விஷயம்? தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்சிருதமப்யேதே பிதருவச்சனமுத்தமம் சம்சிருத்யச்ச பிதருவாக்கியம் மாதருவா பிராமணஸ்ய வா ந கர்த்தவ்யம் வ்ருதா வீர தர்மமாஸ்ரித்ய திஷ்டத. இவர் கோச்சின்னு கோச்சின்னு சொல்றேன் பார்த்துட்டு ராமர் சொல்றார் இதெல்லாம் கிடையாது, தர்மத்தை ஆசிரியக்கணும். அப்பா சொன்னார்னாக்கா அம்மா சொன்னார்னாக்கா இவா என்ன சொல்றாளோ அதை நாம் ஆச்சரணம் பண்ணணும். இப்படிலாம் கோச்சிக்காதப்பா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்படி அப்போ ராமரை லக்ஷ்மணரை பார்த்து சொல்றாராம், நான் காட்டுக்கு போறதுக்கு கைகேயியோ தசரத சக்கரவர்த்தியோ காரணம் இல்லை, நம்ம தலையெழுத்து தெய்வம்தான் காரணமே தவிர நம்ம பாப்பமோ புண்ணியமோ இதுதான் காரணமே தவிர அனாவசியமா மந்த்ராய வெய்யறதோ கைகேயியை வெய்யறதோ தசரத வெய்யறதோ இது சரியில்லை. நலக்ஷணாஸ்மின் மமராஜ்ய விக்னே மகதா யகியசி அபிஷங்கிதம்யா. நம்ம சின்னம்மா இருக்கல அவளை கோச்சுக்க வேண்டாம், எனக்கு ராஜ்யம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தெய்வாபிபன்னா நபிதா கதஞ்சித் ஜானாசி தெய்வம் ஹி ததா பிரபாவம். தெய்வத்தினுடைய பிரபாவம் இப்படிப்பட்டதா இருந்திருக்கு, இது நம்ம தள்ள எழுத்து இப்படி இருக்கு, ஆகையால இதை பார்க்கணும் அப்படின்னு. ஓஹோ, இதெல்லாம் நேர் சொல்லிக்கலாம், எனக்காகாது இதெல்லாம். தெய்வம் என்ன பண்ணுன்றத நான் பாக்குறேன் நான். இப்ப நான் என்னுடைய தனுசு எடுத்துக்கிறேன் நானு, வில்ல எடுத்துட்டு அங்க போய் கை கை எதிரையும் தசரதர் எதிரையும் போய் நான் நிக்கிறேன் நானு, என்ன பண்ணு போடுவான் பாக்குறான். அப்ப தெய்வம் என்ன பண்ணுன்றத பாக்கணும். எயிட் தெய்வா தாகதம் தேஜ்யா திருக்கம் ராஜ்யாபிஷேகனம் அத்தியங்குஷமீலோத்ராமம் கஜம் மதஜலோத்தம் பிரதாவிதமகம் தெய்வம் பௌருஷேண நிவர்த்தையே. நீ சொல்ற தெய்வத்தையே கூட என்னுடைய பராக்கிரமத்தால போக்கடிச்சுட்டு உன்னை இந்த பட்டா சிம்ஹாசனத்தை ஏற்றி வைக்கச்சு உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நான் பண்ணி வைக்கிறேன் நான்னு சொல்றேன். இது என்னடா பெரிய தலைவலியா போச்சு, இவனோட நல்லதனமா சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், இதுவும் சொல்ல மாட்டேன்றான், எல்லாம் இருபாசத்தனை இவர் கொஞ்சம் நான் இரு, எல்லாத்துக்கும் எதனா ஒரு சமாதானம் ஏற்படும் அப்படின்னு இப்படிலாம் கோச்சிக்கூடாது, இவெல்லாம் பெரியவாழ்டெல்லாம் கோச்சிக்கூடாதுன்னு ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மணரை சமாதானப்படுத்துறேனா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காளாம் கௌசல்யா. ராமா 10,000 வருஷம் கழிச்சு பறந்திருக்க, இந்த கழவர் எப்படியானா போட்டோம், அந்த கை கையை கட்டின்னு அழுதுட்டு போட்டோம், நான் உன்னோட வந்துடுறேன் நான். எஸ்ய பிரத்யாஷ்ட தாசாஷ்ட மிருஷ்டான் மிருஷ்டான் என்னானி புஞ்சதே கதம் சபோட்சதே ராமோ வனே மூலபலன்யம். ராமா உன்னை காட்டுக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்றாளே, அந்த மாத்திரை வாத்சல்யம் சொல்றது, உன்னுடைய பிரத்யாள்லாம் உன்னுடைய சேவக்கள்லாம் வயர் ரொம்ப நித்தி நித்தம் பெரிய பெரிய சத்யாராதன சாப்பாடு பட்சணத்தோட பலகாரத்தோட சாப்பிட்டு இருக்க போற, நீ காட்டுக்கு போனையான கிழங்கையும் பழத்தையும் என்ன ஆப்பிடுமோ அத அப்ப சாப்பிட்றதை நீ சாப்பிட்டு இருக்க போற, இது எந்த விதத்துல நியாயம்ப்பா? இது என்னால முடியல. இங்கு இருக்கிறவாள்லாம் பட்டு புடவையும் பிரமாதமான கம்பளியும் போட்டு இருக்க போற, நீ ஒரு மரவுரி தரிச்சுட்டு நீ போற, இது நியாயமா? இது இங்க இருக்கிறவாள்லாம் அரண்மனையில 10 பேர் விசிறிண்டு இருந்துட்டு அவள்லாம் ஊஞ்சல் அடிந்து இருக்க போற, நீ காட்டுல ஈ கடிக்க கொசு கடிக்க நீ உட்கார்ந்து இருக்க போற, இது நியாயமா? இது என்னால இதை தாங்கிக்க முடியாது ராமா, நான் உன் பின்னாடி நான் வந்துடுறேன் நானு. இது கௌசல்யா சொல்றாராம். அப்ப ராமர் சொல்றாராம், வேற யாரானா சொன்னா அவளை அழைச்சம் போயிடுவேன், அம்மா நீ சொல்றிய உன் வாக்குல இந்த வார்த்தை வரலாமா அப்படின்னு கேட்கிறாராம். யாரெல்லாம் யாராவது க்ரூரமாக எண்ணம் இருக்கிறவளா இருந்தாக்கா அவா தான் கணவனை விட்டு பிரிஞ்சு போவா, அதுவும் இந்த வயசான காலத்துல இவ்வளவு கிழவரா இருந்துருக்கிற விட்டு பிரிஞ்சு போனோம்னு என்ன நினைக்கிறிய, இந்த கிழவரை எக்கடானா கட்டு போட்டோம்னு நினைக்கலாமா, இது உன் வாக்கு இது வரலாமா,
भर्तुकिल परित्यागः नृशंसा केवलं स्त्रियः स भवत्याः न कर्तव्यः मनसापि विगर्हितः கணவனை விட்டு பிரிஞ்சு போறதுன்ற காரியம் இருக்க, இத்த காட்டிலும் மோசமான காரியம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் ஒரு கஷ்டமான திசையில நான் ஒழிஞ்சு போயிடுறேன்ட்டு நாம தப்பட்டு போயிடுறதுன்னு இருக்கு பாருங்கோ. இது எவ்வளவு மோசமான காரியம், எவ்வளவு குரூரமான காரியம். அந்த காரியம் வேற யாரா பண்ணா பண்ணலாம், நீ பண்ணக்கூடாதுமா, உனக்கு பண்ணலாமா? நீ எப்பேற்பட்டு நீ ராஜ மாதா, நீ பிறந்த இடம் என்ன, வளர்ந்த இடம் என்ன, எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறவோ நீ பண்ணலாமா அப்படின்னா? அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, சுஷ்ருஷாமேவ குர்வீதா பர்து பிரேதே ரதா ஏஷ தர்ம ஸ்திரியா நித்யா வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. எவ்வளவு வயசானாலும் பர்து சுஷ்ருஷ பண்ணிட்டு இருக்கணும், இதுதான் பிரார்த்திக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஏஷ தர்ம ஸ்திரியா ஸ்திரியா நித்யா வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. ஏஷ தர்ம, இதுதான் லோகத்துல சொல்லிருக்கிற தர்மம். இது வேதத்திலையும் சொல்லிருக்கு, லோகத்திலையும் சொல்லிருக்கு, ஸ்ருதிகள்ல சொல்லிருக்கு, ஸ்மிருதிகள்ல சொல்லிருக்கு. பர்தாவனுடைய அக்னி காரியங்கள்லாம் பண்றதுக்கு சகாயமா இருந்துட்டு நீ என்ன பண்ணணுமோ அதான், இதுதான் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் இந்த சமயத்துல தசரத சக்கரவர்த்திய விட்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒரு சமீபத்துல எங்க அம்மாவை டாக்டர் தான் அழைச்சும் போனேன். அழைச்சிட்டு போகச்சு அந்த டாக்டர் பார்த்த ரொம்ப கூனி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வரா, உள்ள நடந்து வரா, உள்ளே வர முடியல. வந்து உட்காந்துக்கிறேன், டாக்டர் பார்க்குற பார்த்த உடனே எல்லாம் பண்ணிட்டு சொல்றாரு, என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கோ அப்படின்னு கேட்குற. அவளுக்கு 80 வயசு ஆகுது, 82 வயசு ஆகுது. எனக்கு ஒன்றும் பண்ணிக்கணும்னு நினைக்கல, நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு 7-3 சாதம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி வரும்படியா நீ வைத்தியம் பண்ணியான போறோம், இதுதான் நான் பிரார்த்திக்கிறது உங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னார். முதல்ல வைத்தியமே பண்ண மாட்டேன்னு சொன்ன டாக்டர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்தது வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு பதிவிரதகளுக்கு இதுதான் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை கௌசல்யம் மீறலாமா, அது நான் சொல்லணுமா உனக்கு? இது ராம சொல்ற வார்த்தை. ததாஹி ராமம் வனவாச நிச்சிதம் ததர்ஷ தேவி பரமேண சேதசா உவாச ராமம் சுபலக்ஷணம் வச்சஹ பபூவச ஸ்வசேனாபிகாங்க்ஷிணி. தர்மத்தை சொன்ன உடனே அப்படியே ஏத்துந்தாளாம். அந்த ஏத்துண்ட உடனே அவ சொல்றாளாம், ராமா உனக்கு நீ போய்க்கோ, உன்னை நான் ஆசீர்வாதம் பண்றேன், 14 வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுக்கு போயிட்டு நீ திரும்பி வரணும். அது ஒரு சொல்றாளாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நான் பண்றேன் தெரியுமா அப்படின்னா, என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவதே தத்தே பவது மங்களம். 1000 கண்களை உடைய இந்திரன் விருத்ராசரனோட சண்டை பண்ண போகச்சே, சண்டை போகச்சே, அவ அம்மா எப்படி எந்த மங்களத்தை சொல்லி மங்களம் போயிட்டுவான்னு சொல்லி சொன்னாலோ அந்த மங்களத்தை சொல்லி உன்னை போயிட்டுவான்னு நான் சொல்றேன். அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயதே புரா. கருத்மான் அமிர்த கலசத்தை கொண்டு வரத்துக்காக போகச்சே, அவருடைய அம்மா வினத்தை எதுக்கு எந்த மங்களத்தை சொன்னாலோ அந்த மங்களத்தை நான் இப்ப பிரயோகிக்கிறேன், அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு. திரிவிக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோஹோ அதுல தேஜதா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கச்சு, அவர் ராமனாவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்தி இடத்துல போகிறேன் பாருங்க, போகச்சே அவ அம்மா அவள் என்ன மங்களத்தை சொல்லி, அதிதி என்ன மங்களத்தை சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சாரோ அந்த மங்களம் உன்ன நான் சொல்லி உனக்கு நான் சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன் நானு, நீ போயிட்டு வா. இது பதிவிரதையினுடைய லட்சணம். இந்த பதிவிரதைய லட்சண பிரகாரத்துக்கு கௌசல்யா நடந்துட்டா, அவளை விழுந்து சேவிக்கிறேன், அவர் திருவடியை எடுத்து தள்ள வச்சுக்கிறேன் ராமர்,
இப்படிப்பட்ட பாக்கியம், இப்படிப்பட்ட அம்மாவ நான் படைச்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு பாக்கியம்னு சொல்றார் அவர். அவர் சொல்லி சேவிச்சு மறுபடியும் விழுந்து விழுந்து சேவிச்சு அவள்கிட்டேருந்து உத்தரவு வாங்கிட்டு, கௌசல்யிருந்து உத்தரவு வாங்கிட்டு அண்ணன் போறேன், அடுத்தது பார்க்கணும். சீதை இருக்கிற இடத்துக்கு போறேன், அங்க உள்ள நுழைச்சியே பட்டாபிஷேகத்தை கூட்டம் போறேன். அதுக்காக பெருசா பட்டு போட்டு எல்லாம் அமக்கலமா ஒத்துண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு காத்து நின்றுட்டு இருக்கா சீதா பிராட்டி. இவர் பாக்குறேன் உள்ள ஒரு செய்ய மூஞ்ச தொங்க போட்டு ஒரு மாதிரியா உள்ள நுழையிறாரு. இவர் என்னடா இது இப்படி ஒரு ஏடாடமும் இருக்கு, எப்பவும் உற்சாகமா உள்ள வருவேன், இவர் மூஞ்சே திரும்பி பார்க்காத வந்துட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவருக்கு அப்படின்னா, இவ உடம்பெல்லாம் நடுங்கறதா அவளுக்கு சீதைக்கு. ராமர் இப்படி நடுங்கினான், பிரவிவேசாத ராமஸ்தும் சுவேஷ்ம சுவிபூஷிதம் அத சீதா சமுத்வத்ய வேபபானாச்ச தம்பதிம் அபஷ்யதி சோக சந்தத்தம் சிந்தாஹம் வியாகுலிதேந்திரியம். மனசு அப்படியே அது என்ன இப்படி ஒரு ஏதோ ஒரு பெரிய சோகத்தோட வந்துட்டு இருக்க, என்ன சமாச்சாரம் தெரியலையே, இந்த மாதிரி என்னைக்குமே நடந்துட்டது இல்லையே, இவருக்கு ஆசனம் போட்டா அதுல சரியா உட்கார மாட்டேன்ற, என்ன இது அபிஷேகத்துக்கு போக வேண்டியவா, கூட எத்தனை பேர் முன்னையும் பின்னையும் வரணும், ஒத்துரும் இல்லாத இவர் மாத்திரம் தனியா வந்து நிக்கிறாரு, இது என்ன ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம். ஸ்ருணு ஜானகி ஏனேதம் க்ரமேணாத்யாகதம் மமாம் குலே மகதி சம்பூதே தர்மஜ்ஞே தர்மச்சாரிணி. நீ ஒரு உத்தமமான குலத்துல பிறந்தவோ, சீதையை பார்த்து சொல்ற, நான் இப்போ ஒரு தர்மத்தை நான் சொல்ல போறேன், நானு இதை நீ கொஞ்சம் கேளுமா அப்படின்னா, ஏன் இது ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத கேட்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணணும், எங்கப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், நீ 14 வருஷம் காட்டுக்கு போந்துட்ட, பரதன் நமக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கோசரம் ஏற்பாடு பண்ண வஸ்துக்களை கொண்டு பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை, நான் போயிட்டு வரேன், காட்டுக்கு போயிட்டு வரேன். சரி, நீ என்ன பண்ணணும், நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த 14 வருஷமும் கல்யமுத்தாய தேவானாம் கிருத்வா பூஜாம் யதாவிதி, காலங்கத்தால் தூங்கிண்டெல்லாம் இருக்காத, பிம்மாலே எழுந்து தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி, வந்தித்தவ்யோ தசரதா பிதா மாம ஜனேஸ்வர மம ஜனேஸ்வரா, எங்க அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு அவரை போய் சேவிக்கணும், மாமனார சேவிக்கணும், மாதா ச மம கௌசல்யா விருத்தா சந்தாபகர்ஷிதா, நான் காட்டுக்கு போறேன்னு ரொம்ப சிரமத்தோட இருந்துட்டு இருக்காள் மாமியார், எங்க அம்மா கௌசல்யா, மாமனார் மாமியார் இவ ரெண்டு பேரையும் சேவிச்சுண்டு அவளுக்கு சுஸ்ரூஷ பண்ணிண்டு இந்த 14 வருஷமும் நீ இருந்து நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் நானு அப்படின்னு சொல்றாளாம். இது கேட்கிறாளாம் வைதேகி சீத, ரொம்ப நன்னா இருக்கு நீ சொல்றது. கிமிதம் பாஷதே ராம வாக்கியம் லகுதையா துருவம் ஸ்வயா எதபஹாஸ்யமே ஸ்ருத்தா நரவரோத்தமா, நீர் பெரிய தர்மம் தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வார்த்தை நீர் போய் இப்படின்னா என்ன பரிகாசம் பண்ற மாதிரி சொல்றா, நிஜமாவே நீர் சொல்றா, இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னா, லோகத்துல அம்மா அப்பா பிராத்தா அதாவது சகோதரன் பிள்ளை இவெல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மாட்டு பொண்ணு இவெல்லாம் இருந்தாள்னாக்கா, அவாவாளுடைய புண்ணியங்களை அவாவதான் அனுபவிப்பா, அவாவாளுடைய பாப்பங்கள் அவாவதான் அனுபவிப்பா, ஆனா மனைவிதான் கணவன் பண்ற புண்ணியத்தையும் அனுபவிக்கிறவ மனைவி. கணவன் ஏகாதசி உபவாசம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிற கணவனுக்கு சுசுரூஷ பண்ண போறோம், இவாளுக்கு அந்த மனைவிக்கும் ஏகாதசி உபவாச பலன் வந்துடும் வந்து. அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா அந்த கஷ்டம் கணவனுக்கு மாத்திரம் இல்லை, மனைவிக்கும் சேர்ந்துதான். நீ காட்டுக்கு போகணும், நீர் காட்டுக்கு போகணும்னு சொல்றது இருக்கு பாரு, உமக்கு மாத்திரம் காட்டுக்கு போறதுன்னு அர்த்தம் இல்ல, எனக்கும் சேர்ந்துதான் காட்டுக்கு போறது. பர்தர் பாக்யந்த நாரியே கா பிராப்னோதி புருஷரிஷபா, பர்தாவனுடைய பாக்கியத்தை மனைவி ஒத்திதான் பெறுபவளாக இருந்துட்டு இருக்கா,
ஆகையால நீர் காட்டுக்கு போனோம்னு சொன்னா நானும் காட்டுக்கு போனோம் தான் அர்த்தம். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானி, நீர் வந்தேர்னாக்கா உமக்கு முன்ன முள்ளு கல்லாம் இல்லாமல் நீ நடக்கிற இடத்தெல்லாம் நான் பெருக்கிட்டு முன்ன நான் போறேன், நீர் பின்னாடி வாரோம், உம்மோட நான் காட்டுக்கு வரேன் நானு, இதுதான் என்னுடைய தர்மம், நான் ஒன்னு இருக்கு நானு. சகத்வயா விசாலாட்சாரம்சே பரமநந்தினி ஏவம் வருஷ சகசிராணி சதம் வாபி த்வயா சஹா, 14 வருஷம் என்ன 1000 வருஷம் கூட உன்னோட காட்டில் நான் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன், நாம் ரெண்டு பேருமா சந்தோஷமா இருந்துடலாம், என்னையும் நீர் அழைச்சும் போயிடும் என்று சொல்றாராம். ராமர் பார்க்கிறாராம், இவள் யாரு, ஜனக மகாராஜாவனுடைய குமாரத்தி, இவ காடுன்னா எப்படி இருக்கும்னே பார்த்தவள் இல்லை, தானாவது ராமராவது தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரா இருந்தா கூட இந்த விசாகர் ரிஷியோட பின்னாடி போனவரவர், இந்த விசாகரோட காட்டுக்கு போனதுனால காடு எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். இப்ப சொல்றேன், காடு எப்படி இருக்கும் தெரியுமா, நீ வெறுமனா விளையாட்டா நினைச்சுட்டு இருக்கியா என்ன காட்ட அப்படின்னு சொல்லி சொல்ற. காட்டுல போனோமானாக்க அங்க பெரிய சிங்கம் புலி கரடி எல்லாம் நிறைய இருந்திருக்கும். வனே தோஷாஹி பகவஹா வசதஹா தன்னி போதமே சீதே யதா துவாம் பக்ஷாமி ததா காரியம் துவயா பலே, நான் இப்ப சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோமா சீதே அப்படின்னு சொல்றேன். காட்டுல இவ்வளவு விழுவுன்னு தோஷங்கள் சொல்ல முடியாது, எத்தனையோ தோஷங்கள் இருக்கு, பதங்கா விருச்சிகாக கீட்டாக தம்சாச்ச மசகை பாதம் தே நித்தியம் அபலே சர்வம் துக்க மதோவனம், காட்டுல போனோம்னா பூரான் இருக்கும், பல்லி இருக்கும், தேள் இருக்கும், கொசு இருக்கும், ஈ இருக்கும், இப்படி எல்லாம் கடிச்சு கடிச்சு தள்ளும் நம்மள, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த காட்டுக்கு வருகின்றோம், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், இது திடீர்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இடத்துல தண்ணியே ஒரே தண்ணியா இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியே கிடைக்காது, இவ்வளவு கஷ்டம் இருக்கு காட்டுல, அதுல போய் திடீர்னு ஏதோ விளையாட்டா நினைச்சுட்டு உன்னோட வரேன்னு சொல்லி சொல்லாதுமா காட்டுக்கு வராத அப்படின்னு சொல்றாளாம். அப்போ சீத்த சொல்றாளாம், மறுபடியும் சொல்றாளாம், இப்படி இல்ல நேற்று என்னென்ன சொல்ற, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமம் சுகதுக்கையோ நேத்து மருகதி காக்குஸ்த சமான சுகதுக்கினி, எனக்கு நீர் சொல்ற கொசு கடிக்கும், பல்லி கடிக்கும், தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும் எல்லாம் சொல்ற, இது உமக்கு கடிக்காதா, உமக்கும் தானே கடிக்கும், அப்ப உமக்கு வர கஷ்டம்லாம் எனக்கும் வரட்டும், நான் பதிவிரத உன்னையே அண்டி இருந்துட்டு இருக்கேன் நான், ஆகையால என்னையும் விஷம் அப்படி கணக்கு நீர் என்ன அழைச்சும் போகாது போயிட்டேர்னாக்கா விஷம் அக்னி ஜலம் வாகம் ஆஸ்தாசே மிருத்யு காரணாது, விஷத்தை சாப்பிட்டோ நெருப்புல நெருப்புல குதிச்சோ இல்லைன்னாக்கா தண்ணியில விழுந்தோ நான் பிராணனை விட்டுடுவேன், ஆகையால என்ன அழைச்சும் போ அப்படின்னு சொல்றாளாம். இது என்ன எவ்வளவு நாய் சொன்னாலும் இவ கேட்க மாட்டேன்றாளே, இது நான் சொல்லிருக்கேன் நல்லதனமா சொல்றேன் நானு, நீ சொல்லு போயிட்டு வா போயிட்டு வான்னு, இது கேட்க மாட்டேன்றாலே என்ன பண்றதுன்னு தெரியலையா, ரொம்ப கஷ்டப்படுறான் ராமர். மறுபடியும் அவர் சொல்றா ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும், அப்போ கடைசியில சீதா ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்கா, நமாத்து நபித்துஸ்தோத்ர ஸ்மரிஷ்யாமி நவேஸ்வாஹ ஆர்த்தவான்யுபபுஞ்சான புஷ்பாணிச்ச பலானிச்ச நச்ச தத்ர ததற்கிஞ்சித் த்ருஷ்டுமர்ஹதி விப்ரியம் மத்கிருதே நச்சதே சோகா ந பவிஷ்யாமி துர்பரா, அங்க அங்க போயிட்டு உமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், நான் உமக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நான் நடந்துப்பேனே தவிர உனக்கு கஷ்டத்தையே நான் எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன், இவ்வளவு போய் அழைச்சும் போயிட்டேன்ன, என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டார், எங்க அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு, யார்மா ராமர் கேக்குற, எங்க அப்பா ஜனக மகாராஜா தான் ஒரு தப்பு பண்ணிட்டே, என்ன ஒரு ஸ்திரீய ஒரு பெண்ணே புருஷ விக்கிரகம் புருஷனாக ரூபம் எடுத்துட்டு இருக்கவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது பாருங்க அது பெரிய தப்பு அப்படின்ற, இந்த காலத்துல 50 வயசு 60 வயசு ஆன பிற்பாடு கூட சொல்றா எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டே
உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உன்னை போய் மாப்பிள்ளையா கல்யாணமா பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. இது அன்னைக்கு சீதை சொன்ன வார்த்தை. அதான் சொல்ற நீ ஒரு புருஷனா இருந்தா என்ன சொல்லணும்? புலி வரும், சிங்கம் வரும், பயப்படுறது அங்க கஷ்டம், பயப்படாது, நீ வந்துட்டு பயப்படுவேன்னு சொல்றீங்க. நான் இருக்கேன், புலியா வரட்டும் சிங்கமானா வரட்டும், நான் பாத்துக்கிறேன்னு நீ சொல்லணுமா வேணாமா? அத்த சொல்லாத ஒரு பெண்ணாட்டம் என்னிடத்துல போய் சொல்றிய, அங்க கொசு கடிக்கும், பாம்பு கடிக்கும், தேள் கடிக்கும்னு சொல்ற, இது நியாயமா? எங்க அப்பா பண்ண தப்பு, நீ என்னமோ வில்ல எடுத்து பெருசா தனுர்பங்கம் பண்ணிட்டதுனால பிரமாதமா நினைச்சுட்டேர், நீர் பெரிய வீரன் நினைச்சுட்டேர், இப்பதான் தெரிகிறது உம்முடைய ஸ்வரூபம். ராம சாமாதரம் பிராபிய ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், அவ மாப்பிள ஒரு ஸ்திரீ, அது புருஷ ரூபத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீன்றத இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. எங்க அப்பா பண்ண தப்பு. சரி போனா போட்டோம், நான் உமக்கு ஒரு சிரமமும் கொடுக்கல அப்படின்னாலாம். இப்படி சொன்ன உடனே ராமருக்கு இதுக்கு மேல ஒன்னும் வார்த்தையே சொல்ல முடியலையா. சரி போவன்ல, நான் ஏதோ சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல, இப்படிதான் நீ கஷ்டப்படணும்னு சொன்னாக்கா நீ கஷ்டப்பட்டுக்கோ, நான் என்ன பண்ண போறேன், போயிட்டு வா அப்படின்னா. அங்கேருந்து லக்ஷ்மணர் வரையறான். லக்ஷ்மணர் வரச்சே சொல்ல, இவ ரெண்டு பேரும் போகணுட்டு கிளம்பிட்டா. லக்ஷ்மணர் அங்கேருந்து விழுந்து சேவிக்கிறாராம். சப்ராது சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதா மோசாதியசாம் ராகவஞ்ச மகாவிரதம். சரணாகதி பண்றேர் ராமனிடத்துல. சப்ராது சரணோ காடம், ராமனுடைய திருவடியை பிடிச்சுண்டு பக்கத்துல இருக்கிற சீதைய பார்த்து சொல்றாராம். பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லைன்னாக்கா சரணாகதி பலிக்காது. இங்க பிராட்டி இறந்துட்டு இருக்கா, அவள் சீதையின் இடத்துல புருஷகாரம் பண்றதுக்கோசரம் கேட்டிருக்கும். அஹம் துவானுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரா. நீ காட்டுக்கு தான் போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேருனாக்கா என்ன காரணம் சொன்னாலும் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டேருனாக்கா நீ போ, நான் வேணாம் சொல்ல. அகம் துவானுகமிஷ்யாமி, நான் உன்னோட கூட வரேன். நான் வனமக்ரே தனுர்தரா, அந்த காட்டுக்கு வில்ல எடுத்துட்டு உன்னோட கூட நான் வரேன். மயா சமேத அரண்யாணி ரம்யாணி விசரிஷ்யசி, என்னோட கூட இருந்துட்டு அரண்யத்துல அந்த காட்டுல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாம். என்ன பண்ணும்? நதேவலோகாக்கிரமணம் நாமரத்வமஹம் ரிணே ஐஸ்வர்யஞ்சாபி லோகானாம் காமயே நத்வயா வினாம். நான் நீரில்லாத இந்த தேவலோகமே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கூட அது கூட வேணாம். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், பெரிய பெரிய ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது, எதுவா இருந்தாலும் நான் எதையுமே விரும்பல. நான் விரும்புறதெல்லாம் உன்னோட இருக்கிறது தான் நானு. ஆகையால உன்னை நான் விட்டுட்டு போவேன். என்ன அழிச்சிட்டு போறதுக்கு சீதாமுவாச்சா? இதுல ஒன்னும் வைதர்மியம் ஒண்ணும் இல்ல, ஒரு தப்பு ஒண்ணும் இல்ல. ஆகையால என்ன அழிச்சும் போகணும் ராமன். அப்போ ராமர் சாந்தோசனம் பண்றாராம். லக்ஷ்மணா நீ இங்க இரு, நான் என்ன தசரத சக்கரவர்த்தி சொன்னது என்னதான் காட்டுக்கு போ சொன்னேன். சீதை என்ன சொல்றா, எனக்கு வர புண்ணியமோ பாப்பமோ சுகமோ துக்கமோ எல்லாம் அவளுக்கும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டா, அவ தான் வராது இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, ஆகையால அவளை அழிச்சுட்டு போறேன். உனக்கு என்னடா தள்ள எழுத்து, நீ என்னத்துக்கு என்னோட வரணும், இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும், நீ இங்க இருன்னு சொல்லி போறேன். இங்க இருந்தாக்கா இது காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணும் இல்லை, உம்மை விட்டு இருக்கிறது காட்டிலும் பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்லை, நான் உம்மோட வரேன் அப்படின்னு சொன்னேன். பிரியா பிராண சமோ வசா விஜயஸ்த சகாச்சமே மயாத்யதாசோ மித்ரே த்வயி கச்சதி தத்வனம் கோ பஜிஷ்யதி கௌசல்யாம் சுமித்ராம் வா யசஸ்வினி அபிவர்ஷதி காமைரியா பர்ஜன்யா பிருத்திவீமிவ. நானும் போயிட்டு நீயும் காட்டுக்கு போயிட்டா யார் கௌசல்ய பார்த்துப்பா, இவ்வளோ வயசான கழுவி உங்க அம்மா சுமித்ர அவளுதான் பார்ப்பா, யார் பார்த்துப்பா? ஆகையில சொல்லு சௌமித்ரி ஏவங்குருஷ சௌமித்ரே மத்ருதே ரகுநந்தன. இங்க இருந்துட்டு
கௌசல்யா சுமித்ரா உங்க அம்மா எங்க அம்மா எல்லா அம்மாவையும் நீ பார்த்துட்டு ஜாகிரதையா நீ இருந்துக்கோப்பா. அகையில கஷ்டமா தான் இருக்கும் நான் போறேன்னு சொல்றதுக்கு, அகையில அவளுக்கும் வேற கதி இல்லையே, நீ பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லாரா. அதுக்கு சொல்றாரா, கௌசல்யா விபர்யா திரியா சஹஸ்ரம் மத்விதானபி யஸ்யா சஹஸ்ரம் காமாணாம் சம்பிராப்தம் உபஜீவினாம் சதாத்ம பரணே செய்யாம் மம மாதுஸ்தைவச பரியாசா மத்விதானாஞ்ச பரணாய மனஸ்வினி. கௌசல்யா ரட்சிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா, எங்க அம்மாவை யாரும் ரட்சிக்க வேணாம், சுமித்ரை ரட்சிக்கிறதுக்கு அவளே பெரிய தைரியசாலி, அவள் தன்னைத்தானே ரட்சிச்சுப்பா. அதையால நான் ஒன்னு அவளோட பின்னாடி வரேன்றதுல எந்த தர்ம ஹானியும் இல்ல. குருஷ்வமா மனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவச்சாரியா பிரகல்பியதே. இதுல ஒன்னும் பெரிய தப்பில்ல, குருஷ்வமா மனுச்சரம் உன்னை தொடரும் படியாக நீ அனுகிரகம் பண்ணணும், ஆகையால நானும் உன்னோட பின்தொடர்ந்து வரேன், நானு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இப்படிப்பட்ட லக்ஷ்மணனுடைய சரணாகதி உடனே நீ என்ன பண்ணுவ, அக்ரதிஸ்தே கமிஷ்யாமி பந்தானம் தவதரிஷயன்னு தனுராஜா யசகுணம் கனித்ர படிக்காதரஹா. உன் முன்னாடி நான் போவேன், இப்படி ஏழா இப்படி ஏழா இப்படி வாரம் வரும்னு அவன் மட்டும் சொல்லி சொல்லி நான் வந்துட்டு வருவான் நான். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்ஜதை ராவஸ்வனேன வாக்கேன சுப்ரீதா பிரதிவாசித பவாஸ்துத வைதேஹ்யா கிரிசானுஷதம் ஸ்யதே. நீயும் சீதையும் மலை உச்சியில இருந்து சந்தோஷமா இருந்துருங்கோ, நீங்க தூங்கிட்டு இருக்கச்சையும் மூச்சுட்டு இருக்கச்சையும் என்னென்ன கைங்கரியம் பண்ணமோ அத்தனை கைங்கரியத்தையும் நான் பண்ணிட்டு இருப்பேன் நானு, ஆகையால நீ சொல்லு. அப்ப இதுக்கு சொல்றத மொத்தத்தையும் கேட்டேறான். ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா ராமர் சொல்லிட்டு சொல்றான், சரிவா நீ என்னோட வா, இதுல ஒன்னும் தப்பில்லை, ஆகையால நீயும் கிளம்பிவான்னு லக்ஷ்மணருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டே லக்ஷ்மணர் வந்துட்டே வந்த பிற்பாடு இங்க இது வரைக்கும் இவ ராமரும் சீதையும் பட்டாபிஷேகத்துக்கோசரம் பூஷணங்கள்லாம் போட்டிருந்தாலும் இல்லையோ, இப்ப இவ்வளவு எல்லாரும் திரும்பி காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டதுனால இந்த பூஷணங்கள்லாம் பிராமணாளுக்கெல்லாம் சேவக்காளுக்கு யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டாலாம், இது மொத்த பேருக்கும் திருப்பி கொடுத்துட்டு இவ மறுபடியும் போய் லக்ஷ்மணர் ராமர் இவ மூணு பேரை போய் மறுபடியும் அவள்கிட்ட வார்த்தையை கைகையின் சொல்லிட்டு வரதுக்கோசரம் போறாராம். ஏமேதத்புராவ்ரத்தம் ஆக்யானம் பத்ரமஸ்து வஹா ப்ரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹா ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதாஹா காலே வருஷது பர்ஜன்யஹா ப்ருதிவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹா ப்ராஹ்மணாஸ் சந்து நிர்பயாஹா காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹா ஸ்ரீரங்கநாதோஜயதுஸ்ரீரங்கஸ்ரீஸ்ரவர்த்ததாம் ஸ்வஸ்திப்ரஜாப்யஃபரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்ஸமஸ்தாஸ்ஸுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹதீ யகுணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமலமூர்த்தயே பும்சாம் மோஹனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ்ஸஹ சீதய நந்திதாகிலலோகாய ராமபத்ராய மங்களம் த்யக்தசாகேதவாசாய சித்ரகூடவிஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச ஜானக்யா சாபபாணாதிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமரசத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீ தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா
राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलम् मङ्गलाशासनपरैः मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः।